அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மிளகாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த மிளகாய் என்பது அனைவரது வீட்டிலேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இது இல்லாத வீடே இல்லைன்னு கூட சொல்லலாம். சிறுவர் முதல் பெரியவர் வரை ஒரு பரிச்சயமான பொருளுங்க. இதை நாக்களை வச்சாலே காரக்கூடியது. அனைவரது சமையல் கட்டிலேயும் இது கண்டிப்பாக இருக்கும். பெரும்பாலான மக்களுக்கு இதை காரத்திற்காக பயன்படுத்துறது என்பது தாங்க தெரியும். ஒரு சிலருக்கு மட்டுமே இது மருந்தாகவும் பயன்படும் என்பது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இம்மூலிகையானது தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது. இது அனைத்து மண் வளங்களிலும் செழுமையாக வளரக்கூடிய ஒரு செடியினமாகும். இதில் பல வகைகள் உண்டு. குண்டு மிளகாய், ஊசி மிளகாய், கருமிளகாய், வெண்மிளகாய், குடைமிளகாய் என்று. இதனுடைய உயரம் 4 அடி வரையிலும் வளரக்கூடியது. இதன் இலைகள் நீள்வட்ட இலைகளாக மாற்றடிக்கில் அமைந்திருக்கும். இதன் பூக்கள் வெண்மை நிறத்தில் காணப்படும். இதன் காய்கள் குட்டையாகவும் நீண்டும் பசுமை நிறத்தில் இருக்கும். பழுத்தால் சிவந்த நிறத்திற்கு மாறும். இது காரத்தன்மையை அதிகம் பெற்றிருக்கும். இதை வந்து மக்கள் அதிகமாக சமையலில் பயன்படுத்துறதுனால ஏக்கர் கணக்கில் பயிரிட்டு வியாபாரத்துக்கும் அனுப்புகிறாங்க. இதனுடைய காய் பழம் மருத்துவத்தில் அதிகம் பயன்படுகிறது. இது விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது. இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்திங்கன்னா, கறிக்கு உதவுகின்ற பச்சை மிளகாயால் புட்டாளம்மை என்று சொல்லக்கூடிய சைத்தியமும், குரல் வளையில் காணும் துத்தி ரோகமும், இடுப்பு வலியும் வாத உபரியும் நீங்கும். மிளகாய் பழத்தினால் இரத்த மூளை முளையும், ஆசனக்கடுப்பும், வீரிய விருத்தியும் உண்டாகும். இன்னும் வயிற்று நோய், விகுணவாதம், வயிற்று உப்பிசம் இவைகள் போகும். உலர்ந்த மிளகாயானது தலைவலியை போக்கும். நல்ல பசி தீபனத்தையும் தேக வெப்பத்தையும் உண்டாக்கும். இதை வந்து வைத்தியத்தில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். மிளகாயை காய்கறி பதார்த்தங்களில் கூட்டி உபயோகப்படுத்த பதார்த்தங்களின் சுவையை அதிகப்படுத்தும். நாவின் ருசியின்மையை மாற்றும். குளிர்ச்சியான கீரைகளில் இதை போட்டு கடைந்து உண்ண அதிக சீதளத்தை ஒட்டவிடாமல் பாதுகாக்கும். இதனுடன் வெங்காயத்தை தாராளமாக சேர்த்து பாகப்படுத்தி உண்ண அதிக காரத்தினால் உண்டான வயிற்று பிடுங்களை நீக்கும். இது மூல ரோகிகளுக்கு ஆகாதுங்க. வாத உடம்புக்காரர்களுக்கும் கப உடம்புக்காரர்களுக்கும் பொருத்தப்படும். இதனுடைய விதைகளை போக்கி துவரம் பருப்பிட்ட சாம்பாரில் போட்டு பாகப்படுத்தி அன்னத்துடன் கூட்டி சாப்பிட அதிக சுவையை உண்டாக்கும். இதன் பழத்துடன் கூட்டுறவான பதார்த்தங்களை உண்பதினால் சைத்தியம், குரல் கம்மல், வயிற்று நோய், வயிறு உப்பிசம் இவைகளை நிவர்த்தி செய்யும். இதனை அதிகம் பயன்படுத்த இரத்த மூலமுளையையும் ஆசனக்கடுப்பும் உண்டாகும். காய்ந்த மிளகாயை அரைத்து காய்கறிகளுடன் கூட்டி சமைத்துண்ண நல்ல பசி தீபனம் உண்டாகும். இது உஷ்ணதேகம் உள்ளவர்களுக்கு ஆகாதுங்க. அதனால் அதனுடன் கொத்தமல்லி விதையை, அதாவது தனியா என்று சொல்லக்கூடிய விதையை சமபாகம் சேர்ப்பது சிறிது பரிகாரமாகும். ரோஜா பூவை கஷாயமிட்டு அதனுடன் சிறிது மிளகாய்த்தூள் போட்டு கலக்கி வாயில் இட்டு தொண்டை வரையிலும் பிரவேசிக்கும்படி செய்து வாய் கொப்பளித்து உமிழ்ந்து விட தொண்டை நோய் குணமாகும். மிளகாயை அரைத்து ஒரு துண்டு சீலையில் தடவி சந்திசுரம், தலைவலி, தலையிடி இவைகளுக்கு நெற்றியில் போட குணமாகும். ஆனால் எரிச்சல் அதிகப்படும் பொழுது எடுத்துவிட வேண்டும். இந்த மிளகாயானது மூலநோய் உள்ளவர்களுக்கு ஆகாதுங்க. அவங்க பயன்படுத்தணும்னு நினைச்சா மிளகாய், கொத்தமல்லி விதை, கசகசா, தேங்காய், நெய் இவைகளை பதார்த்தங்களில் சேர்த்து கொள்ளுதல் வேண்டும். கண்ணாடி துண்டு, முள்ளு, ஆணி இவைகள் காலில் தைத்து பிடுங்கிவிட்ட காயத்திற்கும், அடிபட்டு இரத்தம் சொரியும் காயத்திற்கும்,
நகம் பெயர்ந்த காயத்திற்கும் மிளகாயை வெண்ணெய் போல் அரைத்து வைத்து கட்ட சீழ்பிடிக்காமல் ஆறும், எரிச்சல் அதிகமாக இருப்பின் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும். இந்த காய்ந்த மிளகாயை கொண்டு தைலம் செய்வதுண்டு, அதை பற்றி இப்போ பார்க்கலாங்க. ஒரு லிட்டர் ஜலத்தை ஒரு பாத்திரத்தில் விட்டு காய்ந்த மிளகாய் 100 கிராம் அளவிற்கு எடுத்து அதனுடன் மிளகு 50 கிராம் இவைகளை ஒன்றிரண்டாக இடித்து அதனில் போட்டு அடுப்பில் ஏற்றி சிறு தீயாக எரியவிட்டு 200 மில்லியாக வற்ற காய்ச்சி இறக்கி ஆறவிட்டு அதனுடன் 200 மில்லி நல்லெண்ணெயும் 200 மில்லி பசும்பாலும் சேர்த்து காய்ச்சி வடித்து வைத்து கொள்ள வேண்டும். வாரத்திற்கு 2 முறை ஸ்நானம் செய்து கொண்டு வர சகல விதமான தலைவலிகளும், அதாவது ஒற்றை தலைவலி, தலைவலி, மண்டை இடி, தலையில் நீர் சேர்ந்து அதனால் தலைவலி, இவைகள் அனைத்தும் குணமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.